அன்பார்ந்த நேயர்களே, கருட புராணம் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இதில் ஒருவர் செய்த எந்த மாதிரியான பாவத்திற்கு நரகத்தில் எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்பதனை விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று மட்டும்தான் நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எந்த முறையில் தனது அன்றாட வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான 5 கெட்ட பழக்கங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும். இந்த கெட்ட பழக்கங்களினால் வாழ்வில் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்துவிடும். இதனால் அவர்களது வாழ்க்கை மொத்தமும் பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். கருட புராணத்தின்படி 5 பழக்கங்களை மனிதன் வாழ்வில் ஒருபொழுதும் செய்யக்கூடாது. இந்த பழக்கங்கள் கொண்டவர்கள் வறுமை, நோய், மன அழுத்தம் ஆகிய பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது. இவர்களது வாழ்க்கையில் எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் என்பது இருக்காது. இவர்களிடம் செல்வம் சேரவே சேராது. அவர்களது வாழ்வில் வெற்றி பெறவும் முடியாது என கருட புராணம் சொல்கிறது. என்ன 5 கெட்ட பழக்கங்கள் என்பதனை விரிவாக காண்போம், வாருங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழிருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். முதலாவது பழக்கம், இரவில் கண் விழிப்பது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் இரவில் தாமதமாக தூங்கி காலையில் தாமதமாக எழுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். காலையில் தாமதமாக எழுவது எதிர்மறை ஆற்றலை வாழ்வில் அதிகரிக்க செய்யும். காலையில் தாமதமாக எழுபவர்கள் வாழ்வில் முன்னேறவே முடியாது. அவர்களது வாழ்க்கை பாதையில் பல தடைகள் குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். இவர்களுக்கு பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, தூய்மை. கருட புராணத்தின்படி வீட்டில் சமையல் அறை இரவில் சுத்தமாகவும் சமையல் பாத்திரங்கள் சுத்தம் செய்யாமலோ வைக்கக்கூடாது. இதனால் சனிகேடு பலன்கள் அவர்களுக்கு ஏற்படும். இதை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவார்கள். இதனால் இரவு தூங்க செல்வதற்கு முன் சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு தான் தூங்க வேண்டும். மூன்றாவது, அழுக்கான ஆடைகள். அழுக்கான ஆடைகளை அணிவதனால் மகாலட்சுமி நம்மிடம் கோபம் கொண்டு தங்க மாட்டார். மகாலட்சுமி தூய்மை, சுத்தம், நறுமணம் ஆகியவற்றை விரும்புபவள். கருட புராணத்தின்படி சுத்தம் இல்லாமல் தூய்மை இல்லாமல் அழுக்கான ஆடைகள் அணிந்திருக்கும் நபர்களிடம் செல்வம் சேரவே சேராது. நான்காவதாக, பேராசை. பேராசை உள்ள மனிதர்களுக்கு ஒருபொழுதும் மகாலட்சுமி அருள் கிடைப்பதில்லை என கருட புராணம் சொல்கிறது. இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நிம்மதி, வளர்ச்சி என்பது இருக்காது. எவர் ஒருவர் கடினமாக நேர்மையாக உழைக்கிறாரோ அவர்களிடம்தான் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். இறுதியாக, மன தூய்மை. தேவையில்லாத தீய எண்ணங்களை வைத்திருப்பவர்களிடம் மகாலட்சுமி திரும்பி கூட பார்க்க மாட்டார். பொறாமை போன்ற தீய எண்ணங்களுடன் இருப்பவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழவும் முடியாது. இவர்களிடம் பண கஷ்டம், நிம்மதியின்மை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். நன்றி.